மீனாட்சி சுந்தரம்பிள்ளை தமிழறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை பிறந்த தினம் இன்று ஏப்ரல் ஆறு திருச்சி அருகே உள்ள எண்ணூரில் ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தாம் ஆண்டு தமிழ் புலவரான தந்தையிடமே தமிழ் கற்றார் அபார நினைவாற்றல் கொண்டவர் பாடல்களை படித்து மனதில் பதிய வைத்து கொண்டு விடுவார் சிறு வயதிலேயே பாடல் புனைவதிலும் ஆற்றல் பெற்றிருந்தார் சென்னை சென்று சபாபதி முதலியார் அம்பலவான தேசியர் உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களிடம் கல்வி பயின்று புலமை பெற்றார் காப்பியங்கள் அறநூட்கள் சித்தாந்த சாத்திரங்கள் பேருரைகள் சிற்றிலக்கியங்கள் என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் அமரத்துவம் வாய்ந்த பல இலக்கியங்களை படைக்க தொடங்கினார் சிற்றிலக்கிய காலம் என்று கூறப்பட்ட இவரது காலத்தில் திருத்தலங்களின் வரலாறுகளை விவரித்து ஏராளமாக தளபுராணங்களை பாடினார் இவரது புலமையை அறிந்து நாடி வந்த பலரும் தமிழ் கற்பித்தார் இவரிடம் தமிழ் பயின்றவர்களில் நாவலர் குலாம் காதர் குறிப்பிடத்தக்கவர்கள் சீர்காழியில் முனிசிப்பாக பணியாற்றிய மாயூரம் வேதநாயகம் பிள்ளையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் அவர் மீது வைத்திருந்த பெருமதிப்பின் காரணமாக அவரை பாராட்டி குளத்துக்கோவை என்ற நூலை எழுதினார் மயிலாடுதுறையில் பலகாலம் தங்கி மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார் திருவாடுதுறை ஆதீனத் தலைவர் அம்பலவான தேசியர் இவருக்கு மகா வித்வான் என்ற பட்டத்தை அளித்து சிறப்பித்தார் சிவபதி அடக்கம் விருந்தோம்பல் உயர்ந்த உள்ளம் காற்றாலை போற்றும் தன்மை ஆகிய நற்குணங்களைப் பெற்றிருந்தார் திருவாடுதுறை மடத்தின் தலைமை புலவராக திகழ்ந்தார் தன்னிடம் கல்வி பயில வருபவர்களை சொந்த பிள்ளைகளைப் போல் கருதி உணவும் இடமும் அளித்து பாரபட்சமின்றி கல்வி புகட்டினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழில் அதிக நூல்களை இயற்றியவர் இவர்தான் புராணங்கள் காப்பியங்கள் பிள்ளைத்தமிழ் நூல்கள் அந்தாதி எண்ணற்ற தமிழ் புராணங்களை இவர் இயற்றியுள்ளார் பிள்ளைத்தமிழ் நூல் பாடியதால் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்று புகழப்பட்டார் பெரிய புராணம் பிரசங்கம் செய்வதில் வல்லவர் இவரது படைப்புகள் அனைத்திலுமே செயல் வடிவில் அமைந்துள்ளன சுமார் இரண்டு லட்சம் பாடல்களை இவர் இயற்றியதாக கூறப்படுகிறது தாயை விட என் மீது அதிக அன்பு கொண்டவர் என் ஆசான் உ வே சா இவரை குறிப்பிட்டுள்ளார் இவரது படைப்புகள் பலவற்றை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற பெயரிலும் உ வே சா வெளியிட்டுள்ளார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் என்ற தலைப்பில் இவரது வாழ்க்கை வரலாறை உ வேசா எழுதினார் தமிழ் மொழிபெயர்க்கு ஒப்பற்று தொண்டாற்றிய தமிழறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அறுபத்தி ஓராவது வயதில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறில் மறைந்தார் என்ன நேர்களே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சிவமணி மூவிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறக்காதீர்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடுகின்ற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதுவரை எமது சிவமணி மூவி சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களது யூடியூப் சேனலைப் போலவே டப்ளியூ டப்ளியூ டாட் சிவமணி மூவிஸ் டாட் காம் என்ற பெயரில் உள்ள வெப்சைட்டிலும் சென்று உங்களது கருத்துக்களை பார்த்து பதிவு செய்யலாம் நன்றி வணக்கம்